அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 53 பத்துங்க லேட்டஸ்ட் வண்டி 2022 மாடலு. இந்த வண்டியோடைய பருப்போட்டி எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப் ட்ரை டைப் போட்டி அட்டாச் பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 55 HP ஒரு ஆல்ரவுண்டர் வண்டிங்க, நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு வண்டி. இதில் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 53 10 ரிவ்யூ ஸ்பெஷாலிட்டி என்ன, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, 5 கலப்பை, பனானா மல்ச்சிங், 9 ஸ்டடியாம் பர்ஃபார்மன்ஸுங்க, இதெல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பருப்போட்டி பற்றி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நடந்துருக்குங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 செட் பண்ணியிருக்காங்க, ஐடியிலேருந்து ஒரு 2 சேர்த்து வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்போட்டியை பொறுத்தவரைக்கும் பெருசாக லோடு இல்லைங்க, சும்மா மேட்டாப்பில் கீரி உங்களுக்கு பருப்பு உள்ளதெல்லாம் நடந்துட்டு வரதான். ஆப்ரேட்டர் கியர் பார்த்தீங்கன்னா B2 தேடுங்க, இந்த 2 கீழ் ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லிட்டுருக்காங்க. 16 டயரில் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்தி பருப்போட்டி போட்டிருக்காங்க. இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா 53 10 2 வண்டி வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 65 65 HP அந்த 18 டயர் வண்டி சொன்னாங்கங்க, அந்த வண்டியும் வச்சுருக்காங்க. இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டுமே யூஸ் பண்ணுறாங்க இந்த வண்டியில், அதாவது வாழைக்காடு அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டெய்லரு, பருப்போட்டி எல்லா இம்ப்ளிமெண்ட்டுமே யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாங்க. பருப்போட்டி ஆப்ரேட் பண்ணுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அந்தளவுக்கு ஒன்றும் கஸ்டமரில் ஈஸியாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இவங்க கவரெல்லாம் எதுவும் போட்டு இருக்கிறதே இல்லைங்க, டைரெக்டாக கையிலேயே ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. கம்ஃபர்ட் லெவலில் அடிச்சுக்க முடியாத வண்டின்னு சொல்லியிருக்காங்க. 53 10 பார்த்தீங்கன்னா நம்ம பேலர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தேங்க, அதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அதிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கம்ஃபர்ட் எல்லாமே. பருப்போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்குங்க, ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அந்த ரேஞ்சில் தான் சொல்லிக்கிறாங்க. 55 HP ஒரு ஆல்ரவுண்டர் வண்டின்னு சொல்லலாங்க, பெஸ்ட்டான வண்டி. பனானா மல்ச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த 53 10 இந்த வண்டியோடைய டெய்லர் பர்ஃபார்மன்ஸுங்க, ரிவர்சபிள் MB ப்ளோ, இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதனுடைய 9 ஸ்டடியாம் கலப்பீங்க, 5 சாஃப்ட் கலப்பீங்க, வாழைக்கட அடிக்கிறது நல்ல ஹெவியான வாழை, அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். அதாவது பேலரு எல்லா பர்ஃபார்மன்ஸுமே பண்ணியிருக்கேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் MB ப்ளோவும் டெய்லர் இருந்தால் பாக்கி, அதையும் கூடிய விரைவில் ரிவ்யூ போடுறேங்க. ட்ரை போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி 2 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் டைப்பில் இருக்குது, அதை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிறது மட்டும் அப்படியே சுத்தமாக ட்ரை பண்ணிடுதுங்க. இதான் ட்ரை போட்டி. அடுத்த வீடியோவில் இது எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ட்ரை போட்டி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த 53 10 பர்ஃபார்மன்ஸு, கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதிலே கருப்பு இன்ஜின் ஓல்டு மாடல், அதனுடைய 5 பர்ஃபார்மன்ஸு, கஸ்டமர் ஃபீட்பேக் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றேங்க. இதிலே 4-wheel டிரைவ் கிடைச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ எல்லாமே போடுறோம். இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.